வாழ்க வளமுடன். நான் உங்கள் போனா சிவகுமார். இது என்னதுன்னு பாக்குறீங்களா? என்னோட பையனோட ரூமு எவ்வளோ நீட்டா வச்சிருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காக இதை எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இதெல்லாம் அவனோட 10th standard அவன் யூஸ் பண்ணது. அழகா வச்சிருக்கான். இப்ப அவன் வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்ட் ஃபைனல் இயர் வந்திருக்கான். இது வந்து அவனோட கிரேயான்ஸு. அதை அடுக்கின விதம் கூட எல்லாமே கிளீனா வச்சிருப்பான். அதை பாருங்க, பர்ஸு, கோம்பு, இந்த ரேக் பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கான்னு. இது வந்து இது அடுத்த ரேக்கு. இதெல்லாம் அவரோட பைக்கோட மெட்டீரியல்ஸு. இது வந்து இந்த இடத்துல தான் வைப்பான் ஹெல்மெட்டை. அவன் மாற்றியே வைக்கவே மாட்டான். எவ்வளோ டயர்டாக வந்தாலும் இந்த இடத்துல தான் வைப்பானே. இங்கே தான் வைக்கணும்னா இங்கே தான் வைப்பான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து கையில் மாட்டுற பேண்டு தான். இதுதான் அவரோட பைக்கு. இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன இதை கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக. இது வந்து இந்த பைக்கை க்ளீன் பண்ணுற மெட்டீரியலு. இது வந்து அவன் வாங்கின மெடல்ஸு. இங்கே பாருங்க, அவன் தங்கச்சி இது எல்லா மெடல்ஸ்லேயும் கொண்டு வந்து அழகாக மாட்டி வச்சிட்டான். இது வந்து சின்ன வயசுலேருந்தே வாங்கின மெடல்ஸ். அவன் ஸ்கூல்ஸில் வாங்கினது. எல்லா மெடல்லையும் அழகாக மாட்டி வச்சிருப்பான். அதே மாதிரி ஆக்சுவலாக விஸ் கலீஃபா அப்படின்றது வந்து ஒரு சிங்கரு, ஒரு ராப்பரும் கூட. அவரோட லோகோ இது, டெய்லர் கேங்குன்றது ஒரு சாங்கு. அந்த சாங்கோட லோகோ இவருக்கு ரொம்ப, என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வரைஞ்சி வச்சுருக்கான் பாருங்கள். ஆக்சுவலாக அவரோட ஃபோட்டோவே ட்ரா பண்ணியிருந்தான். இப்போ வந்து வேறு வரையணுன்றதுக்காக ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிட்டோம் ஃபுல்லாக. அதேமாதிரி ஐடி கார்ட்ஸு, இது அவன் படித்தது எல்லாம் வந்து அழகாக தொங்க விட்டுருப்பான் பாருங்க, நீட்டாக வச்சுருப்பான். இது அடுத்த ஷெல்ஃப் ராக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் அவர் வாங்கினது. சாமி படம் முதற்கொண்டு அவன் வாங்கின அவார்டு. இதெல்லாம் கல்ச்சுரல்ஸு. அவன் தங்கச்சி இது எல்லாம் கொண்டு வந்து அழகாக வச்சுருக்கான் பாருங்க. க்ளீனாக இருக்கும், ஒரு டஸ்ட்டே நீங்கள் பார்க்க முடியாது. இது ஸ்மைலி. இங்கே பாருங்கள், ஒரு டஸ்ட்டே கூட இருக்குது. இந்த போர்டெல்லாம் கூட இது வந்து ஒரு விதமான சார்ட்டு. அவனோட ஆர்கிடெக்ட் இதோட தான். வேஸ்ட்டை வந்து அழகாக இந்த மாதிரி செல்ஃபுக்கு, ஸ்லாபுக்கு வந்து அழகாக போட்டுட்டான் பாருங்கள் ஷெல்ஃபுக்கு. இது வந்து அவங்க அப்பாவோட ஷெல்ஃபு. அதையும் அவன் தான் அடுக்கி வைப்பான். அவங்க அப்பாவை அடுக்கவே விட மாட்டான், அவனே அடிக்கணும். அவனோட ஷெல்ஃபு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பர்ஃபெக்டாக அடுக்கி வைப்பான். தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் கூட கவர்ல போட்டு அழகாக பாருங்க. அவனோட பெட்டு, அவனோட ஆர்கிடெக்ட் மெட்டீரியலு, அதை கூட டிசைனாக மாட்டி இங்கே பாருங்க, அதெல்லாம் பக்காவாக வச்சுருப்போம். இதுதான் அவனோட டேபிளு. அவன் பேக் பாருங்க, லேப்டாப் பேக் வந்து எப்போ இந்த இடத்துல தான் வைப்பான். சில பசங்களாம் வந்து அங்கங்கே தூக்கி போடும்ல, அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் இங்கே பாருங்கள், இங்கே தான் வைப்பானே. அதுக்குண்டு இருக்கிற டேபிளில் தான். ட்ராயரில் என்ன இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், ட்ராயரில் அவனோட அந்த பென்சிலு, யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ஸ்கேலு, இந்த ட்ரைஸ், இதெல்லாம் அவனோட ஆர்கிடெக்ட் மெட்டீரியல்ஸு. இதெல்லாம் கூட அழகாக வைப்பான். இவருங்க ஒரு மணி தான், ருத்ராட்ச மாலைன்னு வாங்கி கொடுத்தேன். அதையும் வந்து இப்படி தான் வைப்பான். கண்ட இடத்துல போடும், அவனுக்கு வேணுன்றப்ப போட்டுப்பான். இல்லைன்னா அழகாக இந்த மாதிரி சுற்றி தான் வைப்பானே. இது ஃபஸ்ட் ட்ராயரு. செகண்ட் ட்ராயர் பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து அவனோட சர்டிஃபிகேட்லாம் இருக்கிற ஃபைல் இருக்கும். ட்ராயரை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அவரோட டைரி, சார்ஜர். ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு சுற்றி தான் வைப்பான். இது லேப்டாப்போட சார்ஜர். இதையுமே இங்கே தான் வைப்பான் பக்காவாக. அவன் ஒர்க் முடிச்சுட்டு போனான்னா பக்காவாக வச்சுட்டு போவான். இதுதான் என்னோட சன். ஆக்சுவலாக வந்து சைடு வால் ஃபுல்லாக வந்து ஏதோ பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கான், பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ஏதோ ட்ரா பண்ணியிருந்தான். தெரியுதுங்களா ஏதாவது? அது இப்போது வேறு பண்ணுறேன். இது ஃபஸ்ட் இயரில் பண்ணது, இப்போ வேறு பண்ணுறேன்னு ஃபுல்லாக ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கான். இதுதான் என்னோட சன்னோட. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து அவனோட ஒர்க் அவனையே செய்ய சொல்லி நான் பழகி விட்டேன்.
அது இப்போ வந்து அவனோட ஒர்க்கை வந்து இப்போ அவனுக்கு வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போவும் அவன் வந்து அவனோட ஒர்க்கை அவன் பக்காவாக பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு அவனோட ஸ்கூல் ஒரு மிகப்பெரிய காரணம். க்ளென்லினஸ்க்கு எப்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் உங்கள் பசங்களை இது மாதிரி க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்காமீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாழ்க வளமுடன்.